ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னி பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் நாளை கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடத்தப்பட இருக்கிறது. நாட்டில் 11 மாநிலங்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சிக்காக 494,373 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், அதில் தமிழகத்திற்கு மட்டும் 267.90 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற பிரிவுகளைச் சேர்ந்த 35 நிறுவனங்களுடன் ₹17,141 கோடி மதிப்பில் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 2 கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் பணிகள் முழு வீச்சில் தொடங்கியுள்ளன. பணிகள் தாமதமின்றி நடக்கவும் கண்காணிக்கவும் தனி அமைப்பு உருவாக்கப்படுகிறது. நாடு முழுவதும் வாகனங்களுக்கு நேற்று முதல் PH வரிசை பதிவு எண் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. IIT, IIM, NIT மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டய படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை BC, MBC, SC, ST மாணவர்கள் கல்வி உதவித்தொகையை பெற நவம்பர் 30 விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதற்கான உதவித்தொகை அதிகபட்சமாக 1 வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைகளுக்கான மருந்துகளுக்கு GST வரி குறைப்பு டிசம்பர் 31 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் TNPSC தேர்வுக்கு ஆதார் கட்டாயமா என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் 270 மூத்த கட்சிக்காரர்களுக்கு தலா 10,000 வீதம் 27 லட்சம் ரூபாய் பொற்கிளி வழங்கியுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு 35,000 ரூபாய் கூடுதலான கடன் வழங்க ஆந்திர மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வார கடன் வங்கிக்கு 30,000 கோடி ரூபாய் வரை உத்தரவாதம் அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்துறையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சக்தி மசாலா நிறுவனம் 2 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு இசேவை மையங்களிலும் மாற்று வாக்காளர் அடையாள அட்டைகள் தேவைப்படும் வாக்காளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும், இத்திட்டம் அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 34,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.